வயலட் டேலியா ஊட்டியை சுற்றிலும் பூத்து குலுங்கும் அழகு. ஊட்டி மலைப்பகுதிகளில் தற்போது இளம் ஊதா நிறத்தில் பூத்து காட்சி தரும் டேலியா மலர்கள் ஆங்கிலேயர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட தாவரங்களில் ஒன்றாகும். மெக்சிகோவை தாயகமாக கொண்ட இம்மலர் தற்போது ஊட்டியையும் அழகுபடுத்திக் கொண்டிருப்பது ஊட்டியின் 200வது ஆண்டின் சிறப்பாகும். நிறைய பூத்துக்குலிங்க இருக்குது. அது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கல்லட்டி ஸ்லோப்ஸ், நீங்கள் கல்லட்டிலேருந்து கீழே போகிற வரைக்கும் நிறைய பூத்து நல்லா அழகாக ரம்மியமாக இருக்குது. நீங்கள் ஒரு மலையே வந்து இதாக இருக்குது. இந்த டேலியா எங்கேருந்து வந்துச்சுனாக்கா இது வந்து மெக்சிகோ சென்ட்ரல் அமெரிக்காவை தாயமாக கொண்ட ஒரு இந்த மலர். இந்த கிழங்கு வந்து ஒன்ஸ் விழுந்துச்சுனாக்கா அதை நம்ம அழிக்கவே முடியாது. அந்த கிழங்குலேருந்து வருஷம் வருஷம் உற்பத்தி ஆகிட்டு வரும். அதே சமயத்தில் இதனுடைய ஸ்டெம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 உயரம் கூட வளரக்கூடியது. இது அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இதை பைப் எடுத்து, இது பைப்பு மாதிரி ஹாலோ ஸ்டெம்மாக இருக்கும், இதில் தண்ணீர்களை சேர்த்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி பைப்பாவும் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மெக்சிகன் ட்ரைப்ஸ். அதே சமயத்தில் இந்த கிழங்கையும் ஆரம்ப காலகட்டத்தில் சாப்பிட்டுருந்துருக்காங்க. அப்புறம் லேட்டரான் வந்து இந்த டியூபர்லேருந்து ஒரு மருந்து வேதி மருந்தாக பயன்படுத்தி எப்பிலிப்சிங்கிற சொல்லக்கூடிய ஒரு நோய்க்கு வந்து பயன்படுத்தி குணப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மெக்சிகோலேருந்து யூரோப்புக்கு வந்து, யூரோப்பிலேருந்து தான் நம்ம பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி, இப்போ வரக்கூடிய டூரிஸ்ட்டுகளுக்கு வந்து இயற்கை மாற்று ரசிக்கணும் இல்லாமல் இப்போ வந்து இந்த வைல்டு ஃப்ளவரையும் பார்த்து ரசிக்கலாம். அதுக்கு பர்டிகுலராக நீங்கள் கல்லட்டி ஸ்லோப்ஸில் போனீங்கன்னாக்கா நிச்சயம் பார்த்து அதை ரொம்ப ரசிக்கலாங்கிறது.